ஓம் சாந்தி. 1/9/2020. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ஆழமான ரகசியங்களை கூறுவதற்காக தந்தை வந்திருக்கிறார். எப்பொழுதும் ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டும் தூய்மையாக இருக்கிறதோ அப்பொழுது கர்மம் அகர்மமாக ஆகிறது. தூய்மையற்றவர் ஆவதால் விகர்மம் ஆகி விடுகிறது. கேள்வி: ஆத்மாவில் கறை ஏற்படுவதற்கான காரணம் என்ன? கறை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதன் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: கறை ஏற்படுவதற்கான காரணம் விகாரமாகும். தூய்மை இழப்பதால் தான் கறை ஏற்படுகிறது. ஒருவேளை இப்பொழுது வரை கறை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால் அவர்களுக்கு பழைய உலகின் கவர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். புத்தி குற்ற செயல்களின் பக்கம் சென்று கொண்டே இருக்கும். தந்தையின் நினைவில் இருக்க இயலாது. ஓம் சாந்தி. குழந்தைகள், இதன் பொருளை புரிந்திருக்கிறீர்கள். ஓம் சாந்தி என்று கூறுவதன் மூலம் ஆத்மாக்களாகிய நாம் இங்கு வசிக்கக்கூடியவர்கள் கிடையாது என்ற நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறது. நாம் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். நமது சுய தர்மம் அமைதியாகும். நாம் வீட்டில்தான் இருந்தோம். பிறகு இங்கு வந்து நடிப்பை நடிக்கிறோம். ஏனென்றால் ஷரீரத்தின் மூலம் காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. காரியங்கள்: ஒன்று நல்ல காரியம், மற்றொன்று கெட்ட கர்மம். ராவண ராஜ்யத்தில் கர்மம் கெட்டதாக ஆகிவிடுகிறது. ராவண ராஜ்யத்தில் அனைவரின் காரியங்களும் பாவ கர்மமாக ஆகிவிட்டது. விகர்மம் செய்யாத மனிதன் ஒருவர் கூட கிடையாது. சாது துறவிகள் விகர்மம் செய்ய முடியாது என்று மனிதர்கள் நினைக்கின்றனர். ஏனென்றால் அவர்கள் தூய்மையாக இருக்கின்றனர், துறவரம் செய்திருக்கின்றனர். உண்மையில் தூய்மையானவர்கள் என்று யாரை கூற இயலும்? இதை முற்றிலும் அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றனர். நாம் தூய்மையற்றவர்கள் என்றும் கூறுகின்றனர். பதீத பாவனனை அழைக்கின்றனர். எதுவரை அவர் வரவில்லையோ அதுவரை உலகம் பாவனமாக ஆக இயலாது. இங்கு இது தூய்மையற்ற பழைய உலகம். அதனால்தான் தூய்மையான உலகை நினைவு செய்கின்றனர். தூய்மையான உலகிற்கு செல்லும் பொழுது தூய்மையற்ற உலகை நினைவு செய்ய மாட்டார்கள். அந்த உலகமே தனிப்பட்டது. ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாக ஆகிறது அல்லவா? புது உலகில் தூய்மையற்றவர் ஒருவர் கூட இருக்க இயலாது. புது உலகை படைக்கக்கூடியவர் பரமபிதா பரமாத்மா ஆவார். அவர்தான் பதீத பாவனன். அவரது படைப்புகளும் அவசியம் தூய்மையாகத்தான் இருக்க வேண்டும். தூய்மையான நிலையிலிருந்து தூய்மையற்ற நிலை என்ற இந்த விஷயம் உலகில் யாருடைய புத்தியிலும் இருக்கவே இயலாது. கல்ப கல்பத்திற்கும் தந்தை வந்துதான் புரிய வைக்கிறார். குழந்தைகளாகிய உங்களிலும் கூட சிலர் நம்பிக்கை புத்தியுடையவர்களாகி பிறகு சந்தேக புத்தியுடையவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். மாயை ஒரே அடியாக விழுங்கிவிடுகிறது. நீங்கள் மகாரதிகள் அல்லவா? மகாரதிகளை தான் சொற்பொழிவிற்கு அழைக்கின்றனர். மகாராஜாக்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். நீங்கள்தான் முதலில் தூய்மையானவர்களாக பூஜைக்கு உரியவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது இது தூய்மையற்ற உலகமாகும். தூய்மையான உலகில் பாரதவாசிகள் மட்டுமே இருந்தனர். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்த பாரதவாசிகளாகிய நீங்கள்தான் இரட்டை கிரீடதாரிகளாக முழுமையான விகாரமற்றவர்களாக இருந்தீர்கள். மகாரதிகள் இவ்வாறு புரிய வைக்க வேண்டும் அல்லவா? இந்த போதையில் இருந்து கொண்டு புரிய வைக்க வேண்டும். இறைவனின் மகாவாக்கியம்: காம சிதையில் அமர்ந்து கருப்பாகிவிட்டீர்கள். பிறகு ஞான சிதையில் அமரும் பொழுது தூய்மையாக ஆகிவிடுவீர்கள்.
இப்பொழுது யாரெல்லாம் புரிய வைக்கின்றார்களோ அவர்கள் காம சிதையில் அமர இயலாது. ஆனால் மற்றவர்களுக்கு புரிய வைத்து காம சிதையில் தான் அமர்ந்து கொள்பவர்களும் இருக்கிறார்கள். இன்று இவ்வாறு புரிய வைக்கின்றனர், நாளை விகாரத்தில் விழுந்து விடுகின்றனர். மாயை மிகவும் திறமை வாய்ந்தது. கேட்கவே கேட்காதீர்கள். மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடியவர்கள் தானே காமசிதையில் அமர்ந்து விடுகிறார்கள். பிறகு இவ்வாறு ஏன் நடந்தது என்று வருத்தப்படுகின்றனர். குத்துச்சண்டை அல்லவா, மனைவியை பார்க்கின்றனர், கவர்ச்சி ஏற்படுகிறது, முகத்தை கருப்பாக்கி கொள்கின்றனர். அமிர்தம் குடித்துவிட்டு வெளியில் சென்றதும் மற்றவர்களை தொந்தரவு செய்வர், அசுத்தம் செய்கின்றனர் என்றும் பாடப்பட்டு இருக்கிறது. இரண்டு கைகளின் மூலம்தான் கை தட்டப்படுகிறது, ஒரு கையினால் தட்ட இயலாது. இருவரும் கெட்டுவிடுகின்றனர். பிறகு சிலர் செய்தி கொடுக்கின்றனர், சிலர் வெட்கப்பட்டு செய்தி கொடுப்பதே கிடையாது. பிராமண குலத்தின் பெயர் கெட்டுவிடக்கூடாது என்று நினைக்கின்றனர். யுத்தத்தில் சிலர் தோல்வியடைந்து விடுகின்றனர், பிறகு அழுகின்றனர். இவ்வளவு பெரிய பலசாலியையும் வீழ்ச்சியடைய செய்துவிட்டாய். இவ்வாறு பல விபத்துகள் நடக்கிறது. மாயை அடித்து விடுகிறது. லட்சியம் அல்லவா, யார் சதோ பிரதானமாக தூய்மையாக இருந்தார்களோ அவர்களே காமசிதையில் அமர்ந்து அசுத்தமாக தமோ பிரதானமாக ஆகிவிட்டனர் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ராமரையும் கருப்பாக உருவாக்குகின்றனர், பலரது சித்திரங்களை கருப்பாக உருவாக்குகின்றனர். ஆனால் முக்கியமானவர்களை பற்றி புரிய வைக்கப்படுகிறது. இங்கு ராமச்சந்திரனின் சிலை கருப்பாக இருக்கிறது. ஏன் கருப்பாக காண்பிக்கிறீர்கள் என்று அவர்களிடத்தில் கேட்க வேண்டும். இது ஈஸ்வரனுடைய லீலை, இவ்வாறு நடைபெற்று வருகிறது என்று கூறிவிடுவர். ஏன் நடைபெறுகிறது, எதற்காக நடைபெறுகிறது எதுவும் தெரியாது. காம சிதையில் அமர்வதன் மூலம் தூய்மையற்றவர்களாக, துக்கமானவர்களாக, ஒரு பைசாவிற்கும் கூட மதிப்பில்லாதவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்பதை இப்பொழுது தந்தை உங்களுக்கு புரிய வைக்கிறார். அது விகாரமற்ற உலகமாகும். இது விகாரமான உலகமாகும். ஆக இவ்வாறெல்லாம் புரிய வைக்க வேண்டும். இவர்கள் சூரிய வம்சத்தினர்கள், இவர்கள் சந்திர வம்சத்தினர்கள், பிறகு வைஷ்ய வம்சத்தினர்களாக ஆகியே தீர வேண்டும். விகார மார்க்கத்தில் வருவதால் அவர்களை தேவதை என்று கூற முடியாது. ஜெகநாதர் ஆலயத்தில் தேவதைகளின் குலத்தை காண்பிக்கின்றனர். ஆடை தேவதைகளைப் போல காண்பித்து நடத்தைகள் மிகவும் அசுத்தமானதாக காண்பித்துவிட்டனர். தந்தை எந்த விஷயத்தில் கவனம் ஈர்க்கின்றாரோ அதில் சிந்தனை செலுத்த வேண்டும். ஆலயங்களில் அதிக சேவை செய்ய இயலும். ஸ்ரீநாத் ஆலயத்திலும் புரிய வைக்க இயலும். இவரை ஏன் கருப்பாக உருவாக்கி இருக்கிறீர்கள் என்று கேட்க வேண்டும். இதை புரிய வைப்பது மிகவும் எளிது. அது தங்க யுகம், இது இரும்பு யுகம். கரை ஏற்பட்டு விடுகிறது அல்லவா, இப்பொழுது உங்களது கரைகள் நீங்கிக் கொண்டிருக்கிறது. யார் நினைவு செய்யவே இல்லையோ அவர்களது கரைகளும் நீங்காது. அதிக கரைகள் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அவர்களுக்கு பழைய உலகின் கவர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். விகாரங்களின் மூலம்தான் மிக அதிகமான கரைகள் ஏற்பட்டு இருக்கிறது. அதன் காரணத்தால்தான் பதீதமாகவும் ஆகியிருக்கிறீர்கள். எனது புத்தி தீய செயல்களின் பக்கம் செல்வது கிடையாதுதானே என்று தன்னை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். நல்ல நல்ல முதல் தரமான குழந்தைகளும் தோல்வியடைந்து விடுகின்றனர். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த அறிவு கிடைத்திருக்கிறது. முக்கியமானது தூய்மைக்கான விஷயமாகும். ஆரம்பத்திலிருந்து இதற்காகத்தான் சண்டைகள் நடைபெற்று வருகின்றன. தந்தை இந்த யுக்தியை உருவாக்கி இருக்கிறார்.
நாம் ஞான அமிர்தம் குடிக்க செல்கிறோம் என்று அனைவரும் கூறுகின்றனர். ஞான அமிர்தம் இருப்பது ஞான கடலிடம்தான். சாஸ்திரம் படிப்பதனால் யாரும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகிவிட இயலாது. தூய்மையாகி பிறகு தூய்மையான உலகிற்கு செல்ல வேண்டும். இங்கு தூய்மையாகி பிறகு வேறு எங்கே செல்வீர்கள்? இன்னார் மோட்சம் அடைந்து விட்டார் என்று மனிதர்கள் நினைக்கின்றனர். அவர்களுக்கு தெரியும், ஒருவேளை மோட்சம் அடைந்து விட்டால் பிறகு அவருக்காக திதி போன்ற காரியங்கள் செய்ய இயலாது. அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இங்கு தீபம் ஏற்றுகின்றனர். இருளில் ஏமாற்றம் அடையக்கூடாது. ஆத்மா ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுக்கிறது. இது வினாடிக்கான விஷயமாகும். பிறகு இருள் எங்கிருந்து வந்தது? இந்த வழக்கம் நடைபெற்று வருகிறது. நீங்களும் செய்துள்ளீர்கள். இப்பொழுது ஒன்றும் செய்வது கிடையாது. சரீரம் மண்ணாகிவிட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அங்கு இந்த மாதிரியான வழக்கங்கள் இருக்காது. இன்று மாயாஜாலம் போன்ற விஷயங்கள் எதிலும் மற்றவர் மூலம் செய்ய வைக்கவில்லை. யாருக்காவது ரக்கை வந்து விடுகிறது, பறக்க ஆரம்பித்து விடுகின்றனர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சரி, பிறகு என்ன ஆனது? அதனால் என்ன லாபம் கிடைத்தது? என்னை நினைவு செய்தால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் என்று தந்தை கூறுகிறார். இது யோக அக்னி ஆகும். இதன் மூலம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவீர்கள். யோகியின் ஆயுள் எப்பொழுதும் நீண்டதாக இருக்கும், போகிக்கு குறைவாக இருக்கும். கிருஷ்ணரை யோகேஸ்வர் என்று கூறுகின்றனர். ஈஸ்வரனின் நினைவின் மூலம் கிருஷ்ணராக ஆகிவிட்டார். அவரை சொர்க்கத்தில் யோகேஸ்வரர் என்று கூற மாட்டார்கள். அவர் இளவரசர். பிறகு முன்பிறவியில் அப்படிப்பட்ட காரியம் செய்திருந்ததால்தான் இவ்வாறு ஆகியிருக்கிறார். கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ரகசியங்களையும் தந்தை புரிய வைத்து இருக்கிறார். அரைக்கல்பம் ராமராஜ்யம், அரைக்கல்பம் ராவணராஜ்யம் ஆகும். விகாரத்தில் செல்வதுதான் அனைத்தையும் விட மிகப்பெரிய பாவமாகும். அனைவரும் சகோதர சகோதரிகள் அல்லவா? இறைவனின் குழந்தையாக ஆன பிறகு எப்படி தீமையான காரியத்தை செய்ய இயலும்? பிரம்மா குமாரிகள் குமாரர்களாக நாம் விகாரத்தில் செல்ல இயலாது. இந்த யுக்தியின் மூலம்தான் தூய்மையாக இருக்க இயலும். இப்பொழுது ராவணராஜ்ய முடிவடைகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிறகு ஒவ்வொரு ஆத்மாவும் தூய்மையாகி விடுகிறது. அதற்குதான் வீட்டிற்கு வீடு ஒளி நிறைந்திருக்கும் என்று கூறப்படுகிறது. உங்களது தீபம் ஏற்றப்பட்டு இருக்கிறது. ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. சத்தியுகத்தில் அனைவரும் தூய்மையாகவே இருப்பார்கள். இதையும் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கான சக்தி குழந்தைகளிடத்தில் வரிசைப்படியாக இருக்கிறது. வரிசைப்படியாக நினைவில் இருக்கிறீர்கள். எப்படி ராஜ்யம் உருவாகிறது என்பது யாருடைய புத்தியிலும் இருக்க இயலாது. நீங்கள் போர் வீரர்கள் அல்லவா? நினைவின் பலத்தின் மூலம் தூய்மையாகி நாம் ராஜா ராணியாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவீர்கள். பிறகு அடுத்த பிறவியில் வாயில் தங்க ஸ்பூனுடன் பிறப்போம். பெரிய தேர்வில் வெற்றி அடைபவர்கள் உயர்ந்த பதவியை அடைவார்கள். வித்தியாசம் இருக்கும் அல்லவா? எந்த அளவிற்கு படிப்போ அந்த அளவிற்கு சுகம். இங்கு இறைவன் கற்பிக்கிறார், இந்த போதை இருக்க வேண்டும். பழச்சாறு கிடைக்கிறது. இறைவனை தவிர வேறு யார் பகவான் பகவதிகளாக ஆக்க இயலும்? நீங்கள் இப்பொழுது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள். பிறகு பல பிறவிகளுக்கு சுகமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். படித்து படித்தே பிறகு தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் ஞானம் என்ற மூன்றாவது கண் மூடப்பட்டு விடுகிறது. மிகவும் சக்தி வாய்ந்தது.
அதிக முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது என்று தந்தை அவரே கூறுகிறார். பிரம்மாவின் உடலில் வந்து நான் எவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனாலும் புரிந்து கொண்ட பிறகும் இவ்வாறு இருக்க முடியாது என்று கூறிவிடுகிறீர்கள். சிவ தந்தை வந்து படிப்பு கற்பிக்கிறார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது, இது தந்திரமாகும் என்றும் கூறிவிடுகின்றனர். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகியே தீரும், சத்தியம் என்ற படகு ஆடும் ஆனால் மூழ்காது என்று கூறுகின்றனர் அல்லவா? எவ்வளவு தடைகள் ஏற்படுகின்றன. நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, யோக அக்னியின் மூலம் விகாரங்களின் கரைகளை நீக்க வேண்டும். எனது புத்தி குற்ற செயல்களின் பக்கம் செல்வதில்லைதானே என்று தன்னை தானே சோதித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, நம்பிக்கை புத்தியுடையவர்களாக ஆன பிறகு ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் சந்தேகம் எழுப்பவே கூடாது. பாவ கர்மத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக எந்த காரியமும் தனது சுய தர்மத்தில் நிலைத்திருந்து தந்தையின் நினைவில் செய்ய வேண்டும். வரதானம் அனைத்து பிராப்திகளின் அனுபவத்தின் மூலமாக சக்திசாலி ஆகிவிடக்கூடிய எப்பொழுதும் வெற்றியின் மூர்த்தி ஆவீர்கள் ஆக. விளக்கம், யார் அனைத்து பிராப்திகளின் அனுபவங்களின் மூர்த்தியாக இருக்கிறார்களோ அவர்களே அதிக சக்தி நிறைந்தவர்கள். அப்பேற்பட்ட சக்திசாலியான அனைத்து பிராப்திகளின் அனுபவமுடைய ஆத்மாக்கள்தான் வெற்றியின் மூர்த்தி ஆக முடியும். ஏனென்றால் இப்பொழுது அனைத்து ஆத்மாக்களும் சுகம் அமைதி அளிக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளல் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடுவார்கள். எனவே உங்களிடம் அனைத்து சக்திகளின் இருப்பு இருக்கிறது என்றால்தான் அனைவரையும் திருப்திப்படுத்த இயலும். எப்படி தற்காலத்தில் ஒரே அங்காடியில் அனைத்து பொருட்களும் கிடைத்து விடுகின்றன, அதேபோல நீங்கள் கூட ஆக வேண்டும். அப்படியின்றி சகிப்புத்தன்மையின் சக்தி இருக்கிறது, எதிர்கொள்வதற்கான சக்தி இல்லை என்பது அல்ல. அனைத்து சக்திகளின் இருப்பு இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் வெற்றியின் மூர்த்தி ஆக இயலும். ஸ்லோகன், ஈஸ்வரிய நியமங்கள்தான் பிராமண வாழ்க்கையின் அடிப்படையாகும். அடிமேல் அடியெடுத்து வைப்பது என்றால் குறிக்கோளுக்கு நெருங்கி செல்வது என்பதாகும். ஓம் சாந்தி.